அம்மி அம்மி அந்தாண்டே நீ பெல்லானை போய் நட்டுந்திரா சாமே நா சாமே நின்னு சாமி சாமி அந்தாண்டே நான் பிணிமிட்டிலே காச கங்குந்திரா சாமே நா சாமே இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அமர் நம்ம செக்கானுன்னில் நம்ம புள்ள அமர் அவன் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கான், ஏதோ சும்மா ஆசைக்கு வச்சுருப்பான். என் போட்டுருக்கு உள்ளே போனால் அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கான், ஷாக் ஆகிட்டேன். இந்த இங்கே ஒரு உலகத்தை சிருஷ்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போனோம், நாங்கள் சென்னைக்கு வர்றோமோ இல்லையே, நாங்கள் சென்னை இங்கே கொண்டாந்துட்டுங்கிற மாதிரி ஒரு உலகத்தையே சிருஷ்டி ஸ்டுடியோ பண்ணி அற்புதமாக ஒரு முதல்ல ஃபோட்டோகிராஃபியாக தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த யாருடைய படிப்பினையும் இல்லாமலே தானாக ஏகலவியமாக படிச்சுக்கிறது. இப்போ ஒரு அமர் செஞ்ச ஒரு பாடல், தலைக்கு என்ன தேற்றதில்லை கண்ணாடிய பார்த்ததில்லை, தலைக்கு என்ன தேற்றதில்லை கண்ணாடிய பார்த்ததில்லை, அவர் உழைச்சு உழைச்சு காய்ச்சதில உள்ளங்கையில் ரேக இல்ல, பாகைய பிடிச்சு நடந்தார் அழகாக மாறும். இதுவரைக்கும் அம்மாவை பத்தி பாட்டு எழுதுவாங்க, தாயினுடைய முக்கியத்துவம் இருந்தது. அப்பனை பத்தி ஒரு பாட்டு, அது அவரே ஷூட் பண்ணி அவங்க அப்பனமே வச்சு பிரமாமன் அந்த மண் பேசுது. அந்த ஃப்ரேமில் இப்போ நம்ம ஒரு ஒரு ஃப்ரேம் இப்போ அழகாக வைப்போம், ஆனால் இந்த பாடலுக்கு எங்கே கேமரா வைக்கணும்னு அவ்வளோ துல்லியமாக வச்சுருப்போம். ஏன்னா ஒரு வறண்ட பூமியில் வாழ்க்கையில் ஒரு அப்பன் பிள்ளை எப்படி
அந்த தண்ணி இல்லாத காடு, அதை எவ்வளோ அழகாக சொல்லணும், ஈரமுள்ள மனிதர்கள் தண்ணி இல்லாத காட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஈரத்தை அழகாக சொல்லியிருப்பான். அப்படிங்க பிள்ளைக்கும் இவ்வளவு கலைநேர்த்தியாக இருக்காங்களே இவங்கெல்லாம். எனக்கு உண்மையிலே நான் எங்கள் காலங்களில் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, இல்லை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கூட என் பையன்களுக்கு இதை ஒரு பாடமாக கூட நான் காட்ட முடியும். இதெல்லாம் வந்து நான் போட்டேன்னா அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அப்பா சென்டிமெண்ட்டில் சாங்கு எந்த பயிற்சியும் இல்லாமல் ஒருத்தவங்க நீங்கள் பயிற்சி பெறுறீங்க மாணவர்கள். ஆக அந்த காஞ்ச பூமியிலேருந்து எவ்வளோ கருத்து செறிவாக அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதை வெகு விரைவில் உங்களை அழைத்து அமரனுக்கும் ஒரு பெரிய சிறப்பு செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையான சிந்தனை இருக்குது. அது காலமும் நேரமும் கைவிடுக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, உங்கள் வீட்டு விசேஷத்தில் நீங்கள் வாழை மரம் கட்டுங்க இல்லை ஆலமரம் கட்டுங்க, சைவ சாப்பாடு போடுங்க இல்லை அசைவ சாப்பாடு போடுங்க, தங்க நகை போடுங்க இல்லை வைர நகை போடுங்க, ஆனால் ஃபோட்டோகிராஃபி மட்டும் நம்ம மதுரை அமோ ஸ்டுடியோவுக்கு நீங்கள் புக் பண்ணியே ஆகணும். புக் பண்ணியே ஆகணும். ஆ ஆ to shoot, please call 9942422266. Visit us at www.sriamar.in.